ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எனக்கு வந்த ஒரு பெயிண்டிங் ஆர்டரை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கேன்வஸை வந்து ப்ரெப் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ஃபைன் ஆர்ட் கேன்வஸ் பேட். இது வந்து 100% காட்டன். இதில் போத் நீங்கள் அக்ரலிக் அண்ட் ஆயில் பெயிண்ட் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி அக்ரலிக் பெயிண்டிங் தான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் கேன்வஸ் போர்டு வாங்கி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேன்வஸ் பேட் வாங்கிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு 10 ஷீட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் நல்லா வரலனா கூட நீங்கள் அதை தூக்கி போட்டு நெக்ஸ்ட் பெயிண்டிங் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி டேபிள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைனிங் மேட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கேன்வஸ் பேட் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் தேவை. நம்ம வந்து இதில் ஒரு கோட்டிங் ஜெஸோ கொடுக்க போகிறோம். ஸோ அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு வாட்டர் கூட எடுத்திருக்கேன். இந்த கேன்வஸ் கிளாத்தில் வந்து அக்ரலிக் டைட்டானியம் ப்ரைமிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இதில் ஆல்ரெடி வந்து ஒரு கோட் ஆஃப் ப்ரைமர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதுக்கும் ஒரு பேக்கப்புக்கு வந்து ஒரு கோட் ஆஃப் ஜெஸோ வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே ஸ்டெப்பை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2-3 கோட்ஸ் கூட நீங்கள் வந்து ஜெஸோ அப்ளை பண்ணலாம். நான் வந்து இப்போ ஹொரிசோண்டில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லேயர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்டிக்கலாக ஒரு வாட்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த லேயர் வந்து அகெயின் ஹொரிசோண்டில் அப்படி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் ஜெஸோ அப்ளை பண்ணுறோன்னா இந்த கேன்வஸ் கிளாத்தில் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துணியோட இம்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு கோட் ஆஃப் ஜெஸோ கொடுக்கும் போது அந்த கேப்லலாம் வந்து ஃபில் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லேயர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது நம்ம பெயிண்ட் பண்ண போகிற பெயிண்டிங்க்கும் அதுக்கப்புறம் அந்த துணிக்கும் நடுவில் இது வந்து ஒரு லேயர் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பெயிண்ட் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாகும். அதாவது துணி வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்காது நம்ம அப்ளை பண்ணுற பெயிண்ட்டை. ஸோ அது வந்து ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேன்வஸ் கிளாத்தில் வந்து வேறு ஏதோ பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இல்லை அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு கோட் ஆஃப் ஜெஸோ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட் கிடைக்கும். நீங்கள் ஒயிட் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வந்து பிளாக்கில் கூட ஜெஸோ கிடைக்குது. உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன கலர் ஜெஸோ வேணுமோ அதை அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து நீங்கள் ஈவனாக ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து காய வச்சுடுங்க. ஜெஸோ வந்து காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ரஃபாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிக்ரில் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஒரு உடஞ்ச பிளாஸ்டிக் பிளேட் இருந்தது, அதுதான் நான் இன்னைக்கு வந்து என் பேலட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போதைக்கு நான் வந்து இதை ஃபுல் டைம் பிஸ்னஸாக பண்ணல. நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் அப்படி யாருனா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது மட்டும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெயிண்டிங் ஆர்டர் கொடுத்தது வந்து என்னோடய ரொம்ப பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு. இதோட என்கிட்ட வந்து இது 4th பெயிண்டிங் நினைக்கிறேன் ஆர்டர் கொடுக்கறது. இவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பெயிண்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு குட்டி பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ரெண்டு பேருக்கும் டச்சே இல்லை. ஒரு நாள் நான் வேறு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து இதே மாதிரி கணேஷ் சதுர்த்தி வந்துச்சு. அப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் மேபி விதின் ஒரு 1 ஹவர் ஒரு 1.5 ஹவர்ஸில் அப்படி நான் டக்குன்னு ஒரு பெயிண்டிங் பண்ணேன். ஏன்னா காம்படிஷனை நம்மளுக்கு லிமிட்டடான ஒரு டைமிங் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே பண்ணணுன்றதுனால நான் டக்கு டக்குன்னு ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். அந்த கணேஷா வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெயிண்டிங் காம்படிஷனில் வந்து நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு நிறைய பேர் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் தென் என்னோடய டீம்மேட் ஒருத்தங்க வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக எனக்கு அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு போயிட்டு அவங்களே வந்து அவங்க சொந்த காசு போட்டு ஃப்ரேம் பண்ணி திருப்பி எனக்கே எடுத்துகிட்டு வந்து என்னோடய பெயிண்டிங்கை வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே மெமரபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த பெயிண்டிங்கை வந்து நான் ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தேன்.
அதை பார்த்துட்டு வந்து விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவாங்கல்ல, இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக சொல்லுவார், யா யா ஐ வாண்ட் திஸ் பீஸ் அப்படின்னு மனோபாலா சார் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எனக்கு வந்து இந்த பெயிண்டிங்கை தான் எனக்கு வேணும், இதுவாக வேணும் அப்படி கேட்டால், ஆமாம் எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதே மாதிரி எனக்கு டிட்டோ எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணித்தா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வேறு வேறு பிக்சர். ஸோ இது வந்து இந்த வாட்டி அதே மாதிரி கலர் காம்பினேஷனில் எனக்கு வந்து ஒரு சிவன் பார்வதி இருக்க மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டோரியை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்குள்ளேயும் வந்து கண்டிப்பாக ஒரு திறமை இருக்கும், அது பாட்டு பாடுறதா இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிக் ஃபோரமில் ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அப்படிலாம் யூடியூபாக இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நாலு செவத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணும் போது உங்கள் ஆர்ட்டுக்குன்னு பிடிச்சி வரவங்க கண்டிப்பாக யாராச்சும் இருப்பாங்க. உங்களுக்கு மேபி அதோட அருமை தெரியாமல் இருக்கலாம், அதை பிடிச்சி அதை ரசித்து அதை வாங்குறவங்க கண்டிப்பாக யாராச்சும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தந்த இடத்துல இந்தந்த கலர்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரஃபாக வந்து ஒரு பேஸ் கலர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயிலிங் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டு டியூட்டோரியல் மாதிரி எடுக்கலை, நான் வந்து ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேனோ அந்த பெயிண்டிங்கை வந்து உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் கட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் லெங்க்தான வீடியோ, அதனால ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கண் இல்லாமல் அப்படியே மாடர்ன் ஆர்ட் மாதிரி தான் வந்து போட்டிருந்தோம். லேட்டர் ஆன் வந்து சரி கண் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஐஸ் ஆட் பண்ணேன். ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நான் நெட்லேருந்து எடுத்தேன். கலரிங் வந்து நான் என் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டேன் ஓனாக. ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்மளோட கம்ப்ளீட்டட் பெயிண்டிங் மேலே நம்ம வந்து ஒரு கோட் ஆஃப் வார்னிஷ் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இட்ஸி பிட்ஸையோட வார்னிஷ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான வார்னிஷ். இதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபீஸ் வருது. வார்னிஷ் அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ஈவனாக ஒரு கோட்டிங் வந்து கொடுங்க ஃபுல் பெயிண்டிங்கும் கவர் ஆகிற மாதிரி. ஜெஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி சில ரீசன்ஸ் இருக்கோ அதே மாதிரி வார்னிஷ் அப்ளை பண்ணுறதுக்கும் சில ரீசன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்மளோட பெயிண்டிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இது வந்து ஃபைனலாக காஞ்சதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பெயிண்டிங்கை க்ளீன் பண்ணோன்னா சும்மா ஜஸ்ட்டு வாட்டர் தொட்டு ஒரு மேலே அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு ஓப்பன் பெயிண்டிங்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா. அண்ட் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆல்ரெடி இருக்க பெயிண்டிங்கை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி காட்டும், நம்மளோட லைட்டோட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட் ஆகிற மாதிரி தெரியும் வார்னிஷ் அப்ளை பண்ணுறப்ப. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வார்னிஷ் அப்ளை பண்ணும் போது கொஞ்சம் லைட்டாக என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபுல்லாக வார்னிஷ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவ்வளவா டஸ்ட் படியாத மாதிரியான ஒரு இடத்துல வச்சு காய வச்சுடுங்க. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃப்ரீபீஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஃப்ரீபீஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இலவசமாக தரது தான் வந்து ஃப்ரீபி. அது வந்து ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம், அது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அது மாதிரி நீங்கள் வந்து தரலாம். ஸோ நான் வந்து டிஐஒய் தேங்க்யூ கார்டு வந்து பண்ணியிருந்தேன் ப்ரெஷ் பென்ஸ் யூஸ் பண்ணி. அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ அந்த தேங்க்யூ கார்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஷீட்டில் வந்து நான் சும்மா கிளியர் ஸ்டாம்ப் வச்சு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து நான் எங்கன்னா ஸ்டிக் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். இப்போ என்வெலப்போட ஓப்பனிங்கில் வந்து இதை ஒட்டலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பண்ணேன், கடைசியில் இதை வேறு எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. அடுத்தது வந்து நான் ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி எழுத போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த கிராஃப்ட் பிராண்ட்லேருந்து டோன்டு ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேப்பர் கட்டை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான சைஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு குட்டி லெட்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கர் மாதிரியே என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாம்ப் ஸ்கெட்ச் இருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மைலி மாதிரி வரும். இதை வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பென் வச்சு நான் டாட்டட் லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன்.
ஒரு குட்டி ஒயிட் பேப்பரில் தேங்க்யூ நோட் எழுதிக்கிறேன். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சோம் இல்லையா என்விலப், அதில் வந்து நான் இதை ஃபெவிகால் போட்டு உள்ளே ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த என்விலப்பை ஒரு குட்டி டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு உடன் எம்பிளிஷ்மெண்ட் இருந்துச்சு ஃப்ளவர் ஷேப்பில், அதில் சென்டரில் வந்து ஒரு க்ளூ ட்ராப் இருந்தது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணியே ஒட்டிக்கிறேன். இப்போ பார்க்கறது க்யூட்டாக இருக்குது. முடிஞ்சால் ஃப்ரீபீஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால, ஸோ நான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் தான் சைன் பண்ணுவாங்க, பட் எனக்கு ஃப்ரண்ட்டில் சைன் பண்ணால் அந்த இடத்துல நல்லாயிருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட். ஸோ அதனால் நான் வந்து பின்னாடி வந்து சைன் பண்ணிக்கிட்டேன். இந்த பெயிண்டிங்குமே நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணேன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணலன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரைய டைம் இல்லைன்னா நீங்கள் ஆர்ட் பிரிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் ஃப்ரீபீஸ் அட்டாச் பண்ணலாம். நமக்கு கடையில் வந்து கிளாத் லைனிங் கொடுத்த மாதிரியான என்விலப்ஸ் கிடைக்கும் கொரியர் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நான் ஜஸ்ட்டு வெறும் பெயிண்டிங் மட்டும் தான் சென்ட் பண்ணுவேன். அப்போ வந்து நான் கேன்வஸ் கிளாத்தில் பெயிண்ட் பண்ணிட்டு டைரெக்டாக அந்த என்விலப்பில் போட்டு அனுப்பிச்சிருவேன். இந்த வாட்டி வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் அந்த மாதிரி சில பேப்பர் ஐட்டம்ஸ்லாம் அனுப்புறதுனால கொஞ்சம் சேஃபாக பேக் பண்ணி அனுப்பணும். அதர்வைஸ் நாங்கள் டைரெக்டாக இதில் போட்டு அனுப்பலாம். ஏன்னா கிளாத்துன்றதுனால உங்கள் பெயிண்டிங் ஃபோல்டு ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேன்வஸ் கிளாத் ஒன்றும் ஆகாது. சில பேர் வந்து உள்ள ஐட்டம்ஸ் வச்சுட்டு கடைசியாக அட்ரஸ் எழுதுவாங்க, பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கும் போது அட்ரஸ் எழுதிடுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து பேக் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃபைல் ஃபோல்டரில் தான் எல்லா ஐட்டம்ஸும் வந்து பேக் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சீப் தான். ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்டிங் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆர்ட் பிரிண்ட்ஸ் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சிம்பிளான பெயிண்டிங் வந்து பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் ரிட்டன் தேங்க்யூ நோட். அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் தேங்க்யூ கார்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லாமே நான் வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பல்க் குவான்டிட்டியாக பண்ணுறீங்கன்னா அப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்பவே கன்சியூம் ஆகும். அப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ், தேங்க்யூ நோட்ஸ்லாம் கிடைக்கும், இல்லை ப்ரிண்ட் அவுட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டுக்கு போகிறது பெட்டர், ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணி பண்ணுறது தான் காஸ்ட் எஃபெக்டிவ். இன்கேஸ் நீங்கள் பேப்பரில் பெயிண்டிங் அனுப்புறீங்கன்னா உங்கள் பேப்பர் மடங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சு அனுப்புங்க. இது வந்து கிளாத்துன்றதுனால நான் இதில் பெருசாக நான் வந்து கார்ட்போர்ட்லாம் அட்டாச் பண்ணலை. எங்கிட்ட கார்ட்போர்டும் அந்த டைமில் இல்லை. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்கியூர் ஸ்டிக்ஸ் வந்து ரெண்டு எண்டில் அட்டாச் பண்ணிட்டு அதை அப்படியே நான் வந்து கவரில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எழுதுங்க, ஹேண்டில் வித் கேர், டு நாட் பென், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ இது மாதிரி வந்து நான் ரெண்டு ஸ்டிக்கர் வந்து மேக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று நான் ஃபெவிகால் வச்சு ஓட்டியிருக்கேன். இதுவுமே நீங்கள் அமேசானில் தேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ். அமேசானில் தேட்டிங்கன்னா உங்களுக்கு 100 நம்பர்ஸ் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வந்து எனக்கு வேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து கையிலேயே எழுதி ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் ஃபைல் அண்ட் அந்த பேம்பூ ஸ்கியூர் ஸ்டிக் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் அழுத்தி உடைக்கிற வரைக்கும் அது வந்து வளையாது. அப்படி வளைஞ்சாலும் நம்மளோட ஆக்சுவல் பெயிண்டிங் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் யூஸ் பண்ணி தான் அனுப்புனேன். டு சம்மரைஸ், இந்த வீடியோவில் ஒரு கேன்வாஸ் எப்படி ப்ரெப் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, வார்னிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரீபீஸ் அட்டாச் பண்ணுறது, பேக் பண்ணி ஷிப் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்குமே என்கரேஜிங்காக இருக்கும். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.